எல்லாரும் உனக்கு நீங்க கேட்டது 95% ஏரிய ரெஃபம். நான் உங்க ஸ்மைலி பேசுறேன். இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நர்சஸ் டே. எஸ், நர்சஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நமக்கு தெய்வமா கண்ணில் படுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க குடும்பத்தை அவங்க உயிரை இது எல்லாத்தையுமே பணைய வச்சு அவங்க வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சேஃப்டி நம்மளே பார்த்துக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்குள்ள சேஃபா இருந்துகிட்டு அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அண்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் கொடுத்தாலே போதும். இதுவே ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கறத நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த இன்டர்நேஷனல் நர்சஸ் டே அப்படிங்கறத ஏன் செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இதுக்கு ஃபவுண்டேஷனா, அதாவது இந்த மாடர்ன் நர்சிங் வந்துட்டு ஃபவுண்டேஷனா இருந்த ஒருத்தவங்களை பேஸ் பண்ணி தான் இவ்வளவு பெரிய இன்டர்நேஷனல் நர்சஸ் டே வளர்ந்துச்சு. அந்த ஒருத்தவங்க யாருன்னு சொல்லிட்டு ஃபுளோரன்ஸ் நைட்டிங்கேல். இவங்க வந்துட்டு மே 12, 1820 வந்துட்டு பிறந்தாங்க. அண்ட் இதை வந்துட்டு 1974 இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் நர்சஸ் இதில் வந்துட்டு ஹைலைட் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த டே வந்துட்டு நம்ம கொண்டாடலாம், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு தீம் வச்சு அவங்களுக்குன்னு சொல்லிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு இந்த இன்டர்நேஷனல் நர்சஸ் டே வந்து கொண்டாடினாங்க. அண்ட் இந்த ஃப்ளோரசன்ஸ் நைட்டிங்கேல் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1850 டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினியன் வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று நடந்துச்சு. இது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வார். இந்த டைமில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ் வந்துட்டு அடிபட்டு உயிரிழந்திருந்தாங்க. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பராக் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு சிக்குட்டாரி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இவங்க நர்சிங் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து போகும்போது அங்கே வந்துட்டு பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே ஊண்டடாக இருக்கிற பிரிட்டிஷ் சோல்ஜர்ஸ்க்குலாம் ஓகே நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு லேம்ப் எடுத்துகிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் போயிட்டு வார் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாராச்சும் ஒருத்தவங்க இருக்காங்களா யாராச்சும் அடிபட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வருவாங்க அப்படிங்கிறது நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்து படிச்சிருக்கேன். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அப்படி ஹெல்ப் பண்ணும்போது ஒரு வாட்டி அவங்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அரைவ் பண்ணி அப்படி பார்க்கும்போது எல்லாம் அலங்கூலமாக இருக்குது, எல்லாம் ஒரு மாதிரி ஒரு ரூல்ஸே இல்லாமல் எல்லாம் எக்கச்சக்கச்சக்கச்சக்கச்சக்கன்னு இருக்குது. உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு ஆர்டர் பண்ணி ஒரு ரூல்ஸ் போட்டு இந்த வார்டு வந்துட்டு இப்படி தான் இருக்கணும், ஃபுட் அண்ட் மெடிக்கல்ஸ் வந்து கரெக்டாக அரைவ் ஆகணும், எல்லாமே சேஃபாக இருக்கணும், எல்லாமே நீட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் அண்ட் இதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு அப்படியே அப்படி ஒரு ரூல்ஸ் போட்டோன்னே எல்லாம் அதை கேட்டு அப்படியே நடக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டிங்கலோட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சுக்குட்டாரி அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு ஒரு கேம்பெயின் ஃபார்ம் பண்ணி ஹெல்த் கேர் அண்ட் நர்சிங் வந்துட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க. அண்ட் 1860 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு நைட்டிங்கல் ஸ்கூல் ஆஃப் நர்சிங் சென்ட் தாமஸ் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு லண்டனில் வந்துட்டு இது வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்டு எப்படி சூரிய வம்சம் படத்தில் வந்துட்டு அவங்க ஒரு வண்டி வாங்கி அது 100 வண்டியாக மாற்றுறாங்களோ அந்த மாதிரி இந்த ஒரு நர்சிங் ஸ்கூல் வந்து செம்ம சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நிறைய ஸ்கூல் ஆஃப் நர்சஸ் வந்துட்டு நிறைய இடத்துல வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்துட்டு ப்ராப்ளமாக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இந்த நர்சிங் கோர்ஸும் பயங்கரமாக ப்ராப்ளம் ஆச்சு. அண்ட் ஏர்லி இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்கெல்லாம் ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் சிட்னி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கூப்பிட்ற அந்த இடத்துல வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நர்சிங் ஸ்கூல் அட் சிட்னி இன்ஃபினரி அண்ட் டிஸ்பென்சரி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. 1868 இது யார் ஹெட் பண்ணாங்க, அதாவது தலைமை தாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சென்ட் தாமஸ்லேயே ட்ரெயின் ஆகி வந்த நர்ஸ் லூசி ஹாஸ்பண்ட் இவங்க தான். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ரைனிங் வந்துட்டு ஸ்கூல் ஃபார் நர்சஸ் இன் நியூயார்க்கில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இது எப்போனா 1873. அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டியூஷன் வந்துட்டு நைட்டிங்கல்ஸ் பிரின்சிபல்ஸ் வழியாக ஆரம்பித்தாங்க. நர்சிங் ஸ்கூல் இன் ஃபுசோஹு சைனாவில் வந்துட்டு 1888 வந்துட்டு ஒரு அமெரிக்கன் நர்ஸ் எல்லா ஜான்சன் இவங்க வந்துட்டு ஆரம்பித்தாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நைட்டிங்கல் பேஸ்டு டீச்சிங் இன்ஸ்டியூஷன் வந்து அந்த கண்ட்ரிலேயே அதுதான் ஃபஸ்ட்டு. நைட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கேன், எல்லா ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ சேட் தீஸ் பயணியர் ஸ்கூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏன் இப்போ இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு கேட்கலாம், பட் இருந்தாலும் நான் அதை சொல்ல மாட்டேன். சரி ஓகே, நம்ம இதுக்குள்ளே போவோம். அண்ட் இந்த ஸ்கூல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்சிமியம் க்ரோத் ஆகி அதுக்கப்புறம் மாடர்ன் நர்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்துட்டு இது வந்து ஒரு முக்கியமான இதாக மாறிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் இயர் வந்துட்டு ஈசிஎன் வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் நர்சஸ் டே வந்துட்டு எப்படி அவங்க வந்துட்டு பண்ணாங்கன்னா ப்ரொமோஷன் அண்ட் எஜுகேஷன் அண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு அவங்க ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் பண்ணி இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுத்து அவங்க வந்துட்டு ஊக்குவிச்சாங்க. இது வந்துட்டு வெறும் ஒரு பேஷண்டோட ஹெல்த்தை வந்துட்டு நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைசரி மாதிரியோ இல்லை அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு வேலை ஏதாச்சும் ஒரு நர்ஸுக்கு வந்துட்டு கரெக்டாக பேமெண்ட் போல இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதையும் நம்ம குரல் எழுப்பி அதையும் கேட்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தான் இந்த ஒரு டே வந்துட்டு அவங்க ஆரம்பித்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் வந்துட்டு இதை வந்துட்டு கொண்டு போய் சேர்த்தாங்க. அண்ட் இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்சஸ் டேக்கான தீம்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் தீம்ஸாக இருந்துச்சு. என்னென்ன தீம்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா 1990 வந்துட்டு நர்சஸ் அண்ட் என்விரான்மெண்ட், அண்ட் 2004 ஒர்க்கிங் வித் புவர் அகேன்ஸ்ட் போவர்ட்டி, 2011 க்ளோசிங் த கேப் இன்க்ரீசிங் அக்சஸ் அண்ட் ஈக்விட்டி, இந்த மாதிரி தீம்ஸில் வந்து அவங்க கொண்டாடினாங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த இன்டர்நேஷனல் டே வந்துட்டு ஒரு நாள் மட்டும் நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு கொண்டாடினாங்க. அண்ட் இதை தவிர்த்து இன்னொரு முக்கியமான நியூஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி நான் கேள்விப்பட்டதில் ஒரு அந்த ஒரு டாக்டர் டீன் நினைக்கிறேன் ஒரு ஹாஸ்பிட்டல் டீன் அவர் வந்துட்டு
நர்சஸ் அண்ட் டாக்டர்ஸ் காலில் விழுந்து நீங்கள் தான் எங்கள் எல்லாத்தையும் இப்போ காப்பாற்றிட்டுருக்கீங்க, நீங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காலில் விழுந்து தலைவனங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரியமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு விஷயமா மாறிடுச்சு. யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம்ல. ஆனால் உண்மையிலே வந்து பார்த்திங்கன்னா நர்சஸ்லாம் அவ்வளோ உயிரை கொடுத்து நம்ம பண்ணுறாங்கன்னா அவங்க நம்ம என்ன பண்ண முடியும்னா தேவையில்லாமல் வெளில போகாமல் வீட்டுக்குள்ளே இப்போதைக்கு இந்த பேண்டமிக்கில் கொஞ்சம் நாளைக்கு சேஃபாக இருக்கிறது மட்டும்தான். நீ சொல்லிடலாம்ப்பா வீட்டுக்குள்ளே இருக்கிறேன்ட்டு, நாங்கள் தான் நம்ம பசிக்கு கஷ்டப்படுறோம் அப்படின்னா தயவு செஞ்சு மாஸ்க்லாம் போட்டு சேஃபாக டிஸ்டன்ஸ் சோஷியல் டிஸ்டன்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி சானிடைசர் அப்பப்போ யூஸ் பண்ணி உங்கள் ஹெல்த்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த வேலையும் பார்த்து சம்பாதிங்க. தயவு செஞ்சு உங்கள் ஹெல்த்து தான் ஃபஸ்ட்டு, அண்ட் அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். இன்றைக்கி பசி அதுக்கு நாங்கள் போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கரெக்டு தாங்க. ஆனால் நம்ம மட்டும் சஃபர் ஆனால் பரவாயில்ல, இது உலகமே சஃபர் ஆக போகுது, நம்ம சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் சஃபர் ஆக போகிறாங்க. அண்ட் முக்கியமாக யாருனே தெரியாத அந்த அப்பாவி நர்சஸ் நிறைய பேர் சஃபர் ஆவாங்க. ஏன்னா அவங்க தான் உங்கள் கூட நின்று உங்களுக்கு வேண்டி ஹெல்ப் பண்ணி எல்லாமே பண்ண போகிறாங்க. ஸோ இதெல்லாமே யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு இதே மாதிரி ஒரு நிலமை இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு பயங்கர சேஃபாக செக்யூர்டாக போயிட்டு வாங்க. அண்ட் வீட்லேயும் முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருங்க. தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல். நர்சிங் பண்ணுற ஒவ்வொரு நர்சஸுக்கும் அண்டு எங்களை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய சல்யூட். தேங்க்யூ அண்ட் லவ் யூ ஆல்.